வழிகாட்டும். ஒரு மனிதன் ஒரு பைய பேசுகிறான், அந்த பைய மறைக்க இன்னமொரு பொய் பேசுகிறான், அந்த பைய மறைக்க இன்னமொரு பொய் பேசுகிறான். நிச்சயமாக ஒரு பொய் இருக்கிறதே 70 பொய்களை உருவாக்கிவிடும். 70 வகையான பொய்களுக்கு அந்த பொய் வித்து வித்துட்டு விடும். சொன்னார்கள், நிச்சயமாக ஒரு பொய் யஹ்தி இலல் ஃபுஜூர், பாவத்து பக்கமாக வழிகாட்டும். நிச்சயமாக பாவம் நரகத்தினுடைய வழியாக இருக்கும். யாரு பாவம் செய்வாரோ அவனுடைய ஒதுங்கும் தளம் நரகமாக இருக்கும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பொய் சொல்லிக் கொண்டே போகிறான். கணவனுக்கு மனைவி பொய் சொல்லுகிறாள், மனைவிக்கு கணவன் பொய் சொல்லுகிறான், குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் பொய் சொல்லுகிறார்கள், பெற்றோருக்கு குழந்தைகள் பொய் சொல்லுகிறார்கள், பொய்யை உரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சொன்னார்கள், எதுவரைக்கும் பொய் சொல்லுவாங்க என்றிருந்தால் அல்லாஹுடைய பார்வையிலும் அல்லாஹனுடைய ஏட்டிலும் ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி கத்தாபன், அல்லாஹ்விடத்திலும் அவன் ஒரு பொய்யன் என்பதாக அல்லாஹ்வும் அவனுடைய பேர் நாமத்தை எழுதிவிடுவான். இதுவரைக்கும் பொய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, பொய்யை பற்றி இந்த அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள், பொய் பேசுவதை மறந்து விடுங்கள், உண்மையை மட்டும் உரைத்துக் கொண்டிருங்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ்களை பயான் செய்யும் பொழுது ரொம்ப மனம் கூசிக் கொண்டிருக்கிறது. இந்த பட்டியலை விட்டு நாம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்குரிய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிவிடக் கூடாது. அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி, 4 விடயங்களை சுட்டிக்காட்டினார்கள், 4 வகையான பாவங்களை சுட்டிக்காட்டினார்கள். யாருடைய வாழ்க்கையில் 4 விடயங்கள் தென்படுமோ, கான முனாஃபிகன் ஹாலிசா, அவன் நிச்சயமாக தூய்மையான முனாஃபிக்காக மாறிவிடுவான். தூய்மையான கலப்பிடமற்ற முனாஃபிக், அவனுடைய நயவஞ்சகத்தனத்தில் ஈமான் இருக்க முடியாது, அவனுடைய நயவஞ்சகத்தனத்தில் சுருக்கு இருக்க முடியாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 விடயங்கள் யாருடைய வாழ்க்கையில் தென்படுமோ, கான முனாஃபிகன் ஹாலிசன், அவன் கலப்பிடம் அற்ற தூய்மையான முனாஃபிக்காக மாறிவிடுவான். வமன் கான ஃபீஹி ஹஸ்லத்து மின் ஹுன்ன, இந்த 4 விடயத்தில் 1 அவனிடத்தில் இருக்கிறது, 4 இல் 3 இல்ல, 4 இல் 1 இருக்கிறது, 4 இல் 2 இருக்கவென்றிருந்தால், கான ஃபீஹி ஹஸ்லத்து மின் நிஃபாக், அவனிடத்தில் நயவஞ்சகத்தனத்தின் ஒரு பகுதி இருக்கிறது, ஹத்தா யதஹா, அதை அவன் தௌபா செய்து அதை விட்டு விடுகிற வரைக்கும் என்று 4 பாவங்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகாக கோடிட்டு காட்டினார்கள். அன்பான நேயர்களே, நமக்கு நாம் கணக்கு பிள்ளைகளாக, நம்மை நாம் கவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு முராகிபாக, ஒரு ரகீபாக, ஒரு பொறுப்பாளராக இருந்து இந்த கட்டத்தில் உள்ளத்தில் கையை வைத்து நாம் சிந்தித்து பார்ப்போம், இந்த பழக்க வழக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, இந்த சிஃபாத்துகள், இந்த தன்மைகள், இந்த வகையில் இந்த தன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் ஒருமுறை பரிசீலனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று சொன்னார்கள், முதலாவதாக அவனை யாராவது நம்பினால் நம்பிக்கைக்கு துரோகம் செய்வான். அவனை யாராவது நம்பினால், அவன் நம்பப்பட்டால், ஒரு நம்பி ஒரு விடயத்தை அவனிடத்தில் சொல்லியிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம், ஹான, அவன் மாறு செய்வான், அவன் மோசடி செய்வான். அவன் பேசினால் பொய், இதா ஹத்தத கதிப, அவன் வா பேசினால் பொய்யை உரைப்பான். அவனுடைய பேச்சு பொய் நிறைஞ்ச பொய்யாக இருக்கும், அவனுடைய பேச்சில் பொய் நிறைந்து காணப்படும். மூணாவது சொன்னார்கள், அவன் வாக்களித்தால் வாக்கை மீறுவான், வாக்களிக்கிறார் வாக்கை மீறிக் கொண்டிருக்கிறாரு. நாலாவது சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவரோட பேச பிடித்தால், ஹாசம, அதாவது தர்க்கமாக பேச, ஒரு சந்தர்ப்பத்தில் பேச்சு முத்திவிட்டது, பேச வேண்டிய கட்டம் வந்தால், அந்த பேச்சில் பாவமான, அசிங்கமான, அசுத்தமான, அருவருப்பத்தக்க வார்த்தைகளை கொண்டு அவனை பார்த்து பேசுவாரு என்ற கருத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார். அன்பான வியாபாரிகளே, அன்பான வர்த்தகர்களே, கொஞ்சம் உள்ளத்தில் கையை வைத்து பாருங்கள், என்னுடைய வியாபாரத்தில் இந்த 4 இருக்கிறதா என்பதாக. என்னுடைய வர்த்தகத்தில் நான் வாக்களித்தால் மாறு செய்கிறேனா? என்னுடைய வர்த்தகத்தில் நான் யாருக்கும் பொய் பேசுகிறேனா? என்னுடைய வர்த்தகத்தில் என்னை நம்பி வந்த ஒருவனுக்கு நான் துரோகம் செய்கிறேனா? நான் இந்த ஹதீஸை கொஞ்சம் இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய முறையில் கொஞ்சம் விளங்கப்படுத்த விரும்புகிறேன்.
இன்றொரு வைதத்து மினகான நம்பினால் துரோகம் செய்வார்கள். அன்பானவர்களே, சங்கையானவர்களே, இந்த ஹதீஸ கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஹதீஸ் அப்ளை, அதாவது இந்த எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஹதீஸ் எங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறது, எங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் நம்பி ஒரு பொருளை நம்மிடத்தில் ஒப்படைத்தார், கூலிக்கு தந்திருக்கிறார். சில கடைகளை கூலிக்கு தந்தார்கள், சில இடங்களை கூலிக்கு தந்தார்கள். என்னுடைய வீடு கூலிக்கு உள்ள வீடு, நான் அதை கூலிக்கு தலையெடுத்திருக்கிறேன். ஆனால் நாட்டு சட்டத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, பழைய கூலி உள்ளவர்கள் அதிலே பழைய கூலியை கொடுத்துக் கொண்டு அப்படி இருந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி நாட்டு சட்டம் ஒருபுறம் இருந்தாலும் கூட, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின், என்னுடைய இருப்பிடம் ஹலாலானதாக இருக்க வேண்டும். என்னுடைய இருப்பிடம் எப்படிப்பட்ட இருப்பிடம்? இது கூலிக்கு உள்ள இருப்பிடமா, இது சொந்தமாக எடுத்த இருப்பிடமா என்பதை உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பார்த்துட்டு நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறோம், இது சொந்த இடங்களுக்கு மட்டுமல்ல, பள்ளி வாயில் காணிகள், பள்ளியில காணி எடுத்திருக்கிறோம், பள்ளியில ஒரு இடத்தை நாங்கள் கூலிக்கு வாடகை கொடுத்திருக்கிறோம். என்ன தெரியுமா சொல்லுகிறோம், இது அந்த காலத்தில் 40 வருடத்துக்கு முன்னால இந்த அப்பா எடுத்த காணி அல்லது இந்த வாப்பா எடுத்த காணி. நாட்டு சட்டத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, பழைய ரெண்டத்தான் நாங்கள் பே பண்ணிக் கொண்டிருப்போம் என்பதாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய ஷரீஅத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், நாட்டு சட்டத்தை அல்ல. நாட்டு சட்டம் அல்லாஹுடைய சட்டத்துக்கு முரணானதாக இருக்கும் என்றிருந்தால் அந்த கட்டத்தில் அல்லாஹுடைய சட்டத்தை தான் முஸ்லீம்களாகிய நீங்கள் அமல் செய்ய வேண்டும். அன்பான நேயர்களே, அன்பான சங்கைக்குரியவர்களே, உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கள், நான் யாருக்கு எந்த துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறேனோ இதே துரோகத்தை எனக்கு ஒருவர் செய்தால் எப்படி இருக்கும்? நான் ஒருவருடைய இடத்தை ஆக்கிரமித்து அல்லது கூலிக்கெடுத்து அந்த இடத்தை திருப்பி கொடுக்காமல் பழைய கூலியை கொடுத்துக் கொண்டு நான் அதிலே ஆதிக்கம் செலுத்திக் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதே நிலைமை என்னுடைய ஒரு காணியை, என்னுடைய ஒரு வீட்டை, என்னை போன்ற ஒரு சகோதரர் எடுத்து வைத்துக் கொண்டு 40,000 ரூபா கூலி தர வேண்டிய ஒரு காணிக்கு 40 ரூபா கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்றிருந்தால் உங்களுடைய உள்ளம் எவ்வளவு வேகமோ அதே உள்ளம் தான் அவருக்கும் இருக்கிறது. இன்று ஏராளமான யத்தீம்கள், உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் கிட்டத்தில் ஒரு சகோதரர் வந்தார், பள்ளியில் வைத்து சந்தித்தார், ரொம்ப மனவருத்தத்துடன் பேசுகிறார், எங்களுடைய தந்தை வபாத்தாகிவிட்டார், எங்களுடைய தந்தை அவருக்கு சொந்தமான ஒரு கடையை கூலிக்கு கொடுத்தார், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி 750 ரூபாய் கூலி கிடைக்கிறது, இப்பொழுது எங்கள் வாப்பா வபாத்தாகி விட்டார்கள், இந்த கடையை நாங்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும், இந்த கடை அனந்தர சொத்தாக இருக்கிறது, இதை பிரிக்கிறதுக்காக வேண்டி கடைக்காரர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லிட்டாரே, நான் கூலிக்கு வாங்கியிருக்கிறேன், உங்களுக்கு திருப்பி தர வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லை, நான் எப்ப விருப்பமோ அப்பதான் திருப்பி தரப்போறேன், நான் 30 வருடமாக இந்த கடையில் கூலிக்கு நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் 750 ரூபாய் கூலிய 900 ரூபாவாக மாற்றிவிட்டார். அன்புக்குரிய சங்கையானவர்களே, சகோதரர்களே, இது ஒரு ஹராமான காரியம். உங்களுக்கு நம்பி தரப்பட்டது கூலிக்கு, கூலிக்கு எடுத்த கடை எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு சொந்தமாக மாட்டாது. அவன் நம்பி கொடுக்கப்பட்டால், அவனை நம்பினால் அவன் துரோகம் செய்வான், அவனை நம்பினால் அவன் துரோகம் செய்வான். நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய வேண்டாம், நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் முஃமீன்களாக இருக்க மாட்டார்கள். இது முதலாவது அம்சம். இன்றைய சமூகத்தில் பள்ளி வாயில்களுக்கு சொந்தமான காணிகள், யார் யாரெல்லாம் பள்ளி காணிகளை ஆக்கிரமித்திருக்கிறார்களோ, பள்ளி காணிகளிலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த கடை சொந்தமாக மாட்டாது, அந்த இடம் எந்த காரணமும் சொந்தமாக மாட்டாது. அது கூலிக்கு தரப்பட்ட கடையாக இருந்தால் பள்ளி நிர்வாகம் கேட்கும் என்றிருந்தால் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். ஆனாலும் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களிடத்தில் வந்து கடையை திருப்பி கேட்க மாட்டார்கள், அவர்கள் சொல்லப் போகிறார்கள், எடுத்து இருக்கக்கூடிய கடையில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், ஆனால் தரக்கூடிய கூலியை இப்பொழுது சமகாலத்தில் என்ன மார்க்கெட்ல ரெண்ட் போகுதோ அந்த ரெண்ட் அந்த கூலி எங்களுக்கு தாங்கதான் கேட்பார்கள், அந்த கூலியை கொடுக்காமல் பழைய கூலியைத்தான் நாங்கள் தரப்போறோம் என்று நீங்கள் பிடிவாதம் பிடிப்பீங்கன்றிருந்தால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஹலாலா ஹராமா என்பதை நீங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து இருக்கக்கூடிய உலமாக்களை அணுகி